அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய பாத சனியானது இன்னும் 2 மாதத்திற்குள் முடிவடைகிறது. அதாவது ஏழரை சனியே உங்களுக்கு முடிவடைய இருக்கிறது. ஸோ இந்த இறுதி கட்ட நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது, அதாவது சரியாக சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த ஒரு ப்ரிடிக்ஷன் தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படிங்க சாத்தியமாகும்? நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுல நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பது போன்ற சில குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இருக்கலாங்க. ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. அதனாலதான் இந்த கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சில விஷயங்களை மிக சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே கணித்து சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த உலகத்தில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பார்த்தீங்கன்னா மிக சரியாக முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டு இருந்தது. கணித்து சொன்ன அத்தனை விஷயங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடந்து இருந்ததுங்க. அதாவது ஜோதிட சிறுவன் அபிக்யானந்த் என்ற சிறுவன் ஜோதிடத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்பட உள்ளது. இந்த பாதிப்புனால உலக நாடுகளே அப்படியே ஸ்தம்பித்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளை பார்த்தீங்கன்னா 2019 சொல்லியிருந்தார். அவர் சொன்னது போலவே 2020 இந்த வைரஸ் தொற்றானது மிகப்பெரிய பாதிப்பை நம்மிடையே ஏற்படுத்தி இருந்தது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. அதன் பிறகுதான் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்குமே ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்தது என்றே சொல்லலாங்க. அந்த வகையில தான் தற்போது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, அந்த வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குமா, இல்லைன்னா இந்த பாத சனியுடைய இறுதி கட்டம் என்பதால் இன்னும் நிறைய பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த 7 நாட்கள் சந்திக்க போகிறார்களா என்பது குறித்த ஒரு ப்ரிடிக்ஷன் தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் மாதத்துடைய 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது மேச ராசியில ராகுவும் ரிஷப ராசியில செவ்வாயும் கன்னி ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் என 3 கிரகங்களுடைய சேர்க்கையும் துலாம் ராசியில கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் குரு என கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வலுவாக சஞ்சாரம் செய்ய உள்ளது. அதாவது அக்டோபர் 17 திங்கட்கிழமை அன்று சூரியன் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதே போல தான் நவம்பர் 16 வரைக்குமே துலாம் ராசியில் இவர் சஞ்சரிக்க இருக்கிறார். 16 மிதுன ராசிக்கு செல்கிறார் செவ்வாய். அதே போல 18 சுக்கிரன் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாறுகிறார். குருவும் சனியும் வக்ரகதியில தான் தற்போது இந்த வாரம் இருந்து கொண்டு இருக்க போகின்றார். இந்த வாரம் மற்ற கிரக மாற்றங்கள் எதுவும் பெரிதாக நடக்கவில்லை. அதே போல சந்திரனை வைத்து பார்க்கும்போது இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் தான் பயணம் செய்கிறார். இதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையாளர் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அமைந்து உள்ளது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவான அதிபதியாக கொண்டு இருப்பவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 11th பார்த்தீங்கன்னா இடம் மாறுகிறார். குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கை மூலமாக அதை நீங்கள் சிறப்பாக அடைவீர்கள். அதே போல தான் உங்களுக்கு ஏதாவது போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு
போட்டி தேர்வுகள் இருந்தாலும் சரிங்க, அதில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனானது இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது கிடைக்கப் போகிறது. அதாவது சரியாக சொல்லணும்னா 17/10/2022 மண்டேல இருந்து வருகின்ற 23/10/2022 சண்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் தான் கிடைக்கப் போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடமாற்றங்கள் மனதிற்கு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க கொடுங்க. சில நல்ல தருணங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. குடும்பத்தினருடன் சந்தோஷத்திற்காக இரவு பகலாக பார்த்தீங்கன்னா உழைப்பீர்கள். அதாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நம்ம ரொம்பவே இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பிற்காக நீங்கள் செய்வீர்கள். செவ்வாய் 6-7 இடங்களில் பயணிக்கிறார். துணிச்சலோடு சில முடிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எடுப்பீர்கள். குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போவீர்கள். இது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்க. இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப் லாங் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது குடும்பத்தில் எந்த வித பிரச்சனைகளும் வராது. குடும்பத்தில்னு மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடங்கள்லேயும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளித்து கொள்ளலாம். அதே போல் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஹவுஸில் இருக்காரு. ஸோ பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டுங்க. ஏன்னா அவங்க படிக்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இப்போது தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப் பண்ணிடலாம். பெற்றோர்களை பெருமைப்படுத்துவார்கள் சில நேரங்களில். அதாவது உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். குரு பார்த்தீங்கன்னா 4th வீட்டில் இருக்காரு. தள்ளி போன திருமணங்கள் சிக்கலில் இருந்து வந்து விடுபட்டு சிறப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தேருங்க. ஸோ திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் கட்டாயமாக இந்த 7 நாட்களில் அது தொடர்பான விஷயங்களை செய்துடுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க கொடுங்க. அதே போல தான் நீங்கள் புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப நாள் ப்ராசஸில் இருந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா, அதாவது இப்போ வாங்கலாமா இல்லை 2023 வாங்கலாமா அப்படின்னு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதன் மூலமாக எந்த வித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. நீங்கள் வெளியிடங்களில் ஏதாவது பணம் கெட்டிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா கைக்கு வரக்கூடும். மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அந்த அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்க கொடுங்க. அதே போல தான் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11 வீடுகளில் உங்களுக்கு இந்த வாரம் பயணம் செய்ய இருக்கிறார். இளவயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்வார்கள். அதாவது ஒன் சைடாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போது உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற சாதகமான பலன் தான் கிடைக்கப் போகிறது. அதே போல் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாரம் சுமூகமாகவே செல்லக்கூடும். வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவார்கள். சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd வீட்டில் இருக்காரு. நிலமன விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்க கொடுங்க. ஸோ அது தொடர்பான பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கான காலமாகவே அமைய போகிறது. ஸோ இந்த நேரத்தில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடும். ராகு பார்த்தீங்கன்னா 5th இடத்துல இருக்காரு. பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீர்கள். அவங்களுடைய அக்கறையின் காரணமாக சில முக்கியமான விஷயங்களை அவங்களுக்காக இப்போதுல இருந்தே செய்து வைப்பீர்கள். அது இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கலாம். கேது பார்த்தீங்கன்னா 11th வீட்டில் இருக்காரு. நண்பர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்வார்கள். கேட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சுணக்கம் இல்லாமல் உங்களுக்கு பண வசதியானது கிடைக்கக்கூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற மண்டேவும் டியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமாக இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த நாட்களில் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க. வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தான். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமாக இந்த 2 மாத காலத்தில் வரக்கூடிய இந்த 7 நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைந்து உள்ளது. எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. உங்கள் கெரியர் வயசும் சரி, உங்களுடைய ஃபேமிலி வயசும் சரி, உங்களை இருக்கக்கூடியவர்களை, அதாவது உங்கள் கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மனதிற்கு எந்தவித கஷ்டத்தையும் தராத வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை தொட்டாலுமே அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலையும் அமைந்து
வந்து உள்ளது. ஸோ இந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்கள் மண்டே டியூஸ்டே அதாவது அக்டோபர் 17-18 மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருங்க, மற்றபடி எந்தவித பிரச்சனையும் கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.